அன்புடைய மாணவர்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்மளோட டாபிக் பார்த்தீங்கன்னா பி தொகுதி தனிமங்கள். பி தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தொகுதி எண் 13லேருந்து ஆரம்பித்து 13, 14, 15, 16, 17, 18 வரைக்கும் இருக்கக்கூடியது பி தொகுதி தனிமங்கள். ஏன் இவைகளெல்லாம் பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இவைகளோட இறுதி எலக்ட்ரான்கள் எந்த ஆர்பிட்டாலில் வந்து சேர்ந்துருக்குன்னா பி ஆர்பிட்டாலில் வந்து சேரும். ஸோ அதனால தான் இவைகள் எல்லாத்தையுமே பி தொகுதி தனிமங்கள் அப்படின்னு நம்ம சொல்லிடுறோம். இப்போ போரான உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட இறுதி எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலில் வந்து சேரும். கார்பனை உதாரணமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட இறுதி எலக்ட்ரான் பி ஆர்பிட்டாலில் வந்து சேரும். சரி, இப்போ போரான் குடும்பத்தில் யார் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு பாருங்கள். போரான், அலுமினியம், காலியம், இண்டியம், தாலியம், அப்புறம் நிகோனியம். சரிங்களா, இந்த 13வது தொகுதியை நம்ம என்ன சொல்லலாம்னா ஐகோசோஜன் அப்படின்னு சொல்லலாம். அந்த 13வது தொகுதியை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஐகோசோஜன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது பாருங்க, 14வது தொகுதி தனிமம் அப்படிங்கிறது கார்பன், சிலிக்கன், ஜெர்மானியம், டின்னு, லெட்டு, ஃப்ளரோவியம். சரிங்களா, இது வந்து 14வது தொகுதி தனிமங்கள். இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா டெட்ராஜன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு எக்ஸாமில் டெட்ராஜனுக்கு ஒரு உதாரணம் சொல் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எதை சொல்லலாம், கார்பன் அப்படிங்கிறத உதாரணமாக சொல்லலாம். அடுத்தது 15வது தொகுதி தனிமங்கள் என்ன அப்படின்னா நைட்ரஜன். இதான் வந்து வளிமண்டலத்தில் 78% இருக்கிறது. நைட்ரஜன், பாஸ்பரஸ், ஆர்சனிக், ஆண்டிமனி அண்ட் பிஸ்மத். அதுக்கப்புறம் மாஸ்கோவியம். சரி, இதெல்லாம் வந்து 15வது தொகுதி தனிமங்கள். இதை நம்ம காமனாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா நிக்டோஜன் அப்படின்னு சொல்லலாம். அப்போ நிக்டோஜனுக்கு ஒரு உதாரணம் சொல்லு அப்படின்னா நீங்கள் எதை சொல்லலாம், நைட்ரஜன் அப்படிங்கிறத சொல்லலாம். அடுத்தது 16வது தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறது ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம், புலோனியம், லிவர்மோரியம். சரிங்களா, சரி, இதை நம்ம இந்த 16வது தொகுதி தனிமங்களில் நம்ம என்ன சொல்லலாம், ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம் வரைக்கும் நம்ம அதை சால்கோஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சால்கோஜென்ஸ், சால்கோ அப்படின்னா தாது, ஜென்னா ஜெனரேஷன், தாதுக்களை உருவாக்கக்கூடிய தனிமங்கள் இந்த ஆக்சிஜன் குடும்பங்கள். சரிங்களா, இப்போ சால்கோஜென்ஸ் என்ன, அதுக்கு உதாரணம் சொல்லுன்னா நீங்கள் ஆக்சிஜன், சல்ஃபர், செலீனியம், டெலூரியம் இதை சொல்லலாம். அடுத்தது 17வது தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டடைன் அண்டு டென்னிசைன் அப்படிங்கிறது 17வது தொகுதி தனிமங்கள். சரி, இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா ஹாலஜென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஹாலோ அப்படின்னா சால்ட், ஜென் அப்படின்னா ஜெனரேஷன், சால்ட்டை ஜெனரேஷன் பண்ணுறது, அதாவது உப்புக்களை உருவாக்கக்கூடிய தனிமங்கள் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹாலஜென்ஸ் அப்படிங்கிறத. இங்கே பாருங்கள் குளோரின் பாருங்கள், இந்த குளோரின்லேருந்து வந்தது தான் நம்மளோட யூஸ் பண்ணக்கூடிய சோடியம் குளோரைடு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம சாப்பிடக்கூடிய இந்த உப்பு. அடுத்தது இந்த 18வது தொகுதி தனிமங்கிறது நியான், ஆர்கான், கிரிப்டான், ஜெனான், ரெடான், ஆக்னசான். சரிங்களா, சார், இதை நம்ம ஹீலியத்திலேருந்து ஆரம்பிக்கிறோம். சார், இதை வந்து 18வது தொகுதி தனிமங்கள். இதை நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ மந்த வாயுக்களுக்கு உதாரணம் சொல்லுங்கள் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க, நீங்கள் நியான் அப்படின்னு சொல்லுவீங்க. சம்டைம்ஸ் இதை வந்து உயரிய வாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பி தொகுதி தனிமங்கள் அப்படிங்கிறது எந்த தொகுதியிலேருந்து ஆரம்பித்து எந்த தொகுதி வரைக்கும் முடியுது அப்படிங்கிறது தெரியுது மாணவர்களே. 13வது தொகுதியிலேருந்து ஆரம்பித்து எது வரைக்கும், 18வது தொகுதி வரைக்கும். இப்போ மாணவர்களே, இந்த போரான் குடும்பத்தோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னா NS2NP1. இந்த போரான் குடும்பத்துக்கு 13வது தொகுதிக்கு 14ஆக இருந்தால் NS2NP2, 15ஆக இருந்தால் NS2NP3, 16க்கு NS2NP4, 17க்கு NS2NP5, 18வது குடும்பத்துக்கு NS2NP6. அதனால் இந்த பி தொகுதி தனிமங்களோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா NS2NP1 to 6. செய்தான் அந்த பி தொகுதி தனிமங்களோட பொதுவான எலக்ட்ரான் அமைப்பு. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 mark question. இந்த பி தொகுதி தனிமங்கள் எல்லாமே வந்து நான் மெட்டல்ஸ்ன்னு சொல்லலாம், அதாவது அலோகத்தன்மை கொண்டது.
ஆனால் தொகுதியில் மேலேந்து கீழே வந்தீங்கன்னா அதோட மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகும், அதாவது உலோகத்தன்மை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அப்போ மேலே சொன்ன போரான், கார்பன், நைட்ரஜன் இதெல்லாம் வந்து நீங்கள் அலோகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கீழே சொல்லக்கூடிய இந்த தாலியம், லெட்டு, பிஸ்மத்து, பொலோனியம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம உலோகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ பி தொகுதி தனிமங்களில் தொகுதியில் தொகுதியிலனா மேலேருந்து கீழே வரும்போது உலோக பண்பு அப்படிங்கிறது அதிகரிக்கும்.